ஜெர்மனியில் இளைஞனை காப்பாற்ற ஒன்று கூடிய 40 பேரின் நிகழ்ச்சி செயல். ஜெர்மன் தலைநகர் பெர்லினிலிருந்து பேருந்து ஒன்றில் ஏறச் சென்ற இளைஞர் ஒருவர் தவறி விழுந்து பேருந்துக்கு அடியில் சிக்கிக் கொண்டார். உடனடியாக அங்கு ஓடோடி வந்த பொதுமக்கள் சுமார் 40 பேர் பேருந்தை தூக்கி பேருந்துக்கு அடியில் சிக்கியவரை மீட்டுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பெரிய அளவில் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை. அந்த இளைஞரை காப்பாற்ற முயற்சி எடுத்த பொதுமக்களை ஹீரோக்கள் என கூறி பாராட்டியுள்ளார்கள் ஜெர்மன் போலீசார். பெர்லினில் பேருந்தின் அடியில் சிக்கியிருந்த ஒரு இளைஞன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். 40 பேர் சேர்ந்து வாகனத்தை தூக்கிய செயல் ஒரு வீர மீட்பு முயற்சி என்று போலீசார் விவரித்துள்ளனர். திங்கட்கிழமை பிற்பகல் நிறுத்தத்தில் இருந்து சென்ற பேருந்தை பிடிக்க ஓடும் போது கீழே விழுந்த போது 18 வயதான இளைஞனை இவ்வாறு சிக்கியுள்ளார். பேருந்து ஓட்டுநர் உடனடியாக நிறுத்தப்பட்டு பயணிகள் மற்றும் வழிப்போக்கர்கள் உட்பட 40 பேரின் உதவியுடன் பேருந்தின் வலது பக்கத்தை அந்த நபர் வெளியேற்றும் அளவுக்கு மேலே தூக்க முடிந்தது என்று போலீசார் தெரிவித்தனர். ஆட்கள் பேருந்தை தூக்க முயற்சிப்பதை நான் பார்த்தேன். மேலும் பேருந்தை உயர்த்துவதற்கு இளைஞனை அடியிலிருந்து எழுப்பதற்கும் நான் உதவ வேண்டும் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது என்று தன்னார்வ மீட்பர்களில் ஒருவரான ஃப்ராங்க் கோர்ஸ் ஜெர்மன் செய்தி சேவையிடம் தெரிவித்தார். பெர்லினில் ஸ்பாட் நவ் என்ற சுற்றுப்புறத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள மருத்துவ மையத்தின் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் செவிலியர்கள் முதலுதவி வழங்க சம்பவ இடத்திற்கு சென்றனர். நாங்கள் வேலையில் இருந்தோம். நாங்கள் அலறல்களை கேட்டோம். எங்கள் முதலாளி ஜன்னலுக்கு வழியை பார்த்தார். என்ன நடந்தது என்பதனை பார்த்தார். மேலும் டாக்டரின் வழக்கை எடுத்துக்கொண்டு ஓடுங்கள் என்று கூறினார் என்று பதிலளித்த செவிலியர்களின் ஒருவரான மிச்சேல் ரூக்மோன் கூறினார்.